ஆப்கானிஸ்தான் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் தாலிபான்கள் கையில் சிக்கியுள்ளது. தாலிபான்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் என்பதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். பெண் கல்வி மறுக்கப்படும், பெண்கள் புர்கா அணிய வேண்டும், ஆண்கள் துணையின்றி பெண்கள் பொது இடங்களுக்கு செல்ல அனுமதி இல்லை என கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். 90களில் தாலிபான்கள் ஆட்சியில் ஷரியத் சட்டம் இயற்றப்பட்டு பெண்கள் முன்னேற்றம் தடைப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆப்கான் பெண் மேயராக ஷரீஃபா கஃபாரியா தாலிபான்களால் தன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தான் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாகவும் கூறியுள்ளார். 27 வயதான ஷரீஃபா கஃபாரியா 2018 ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் முதல் பெண் மற்றும் வயதில் மிக குறைவான இளம் மேயராக பதவியேற்றார். துணிச்சல் மிக்க பெண்மணி விருதையும் அமெரிக்காவிடம் இருந்து பெற்றார். அப்போதே தாலிபான்களால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தது. இஸ்லாமிய சட்டங்களை மீறுவதாக அவர் மீது தாலிபான்கள் ஆத்திரத்தில் இருந்தனர். இதன் விளைவாக ஷஃபாரியாவின் தந்தை கடந்த வருடம் கடத்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். இதுகுறித்து பேசியுள்ள ஷரீஃபா கஃபாரியா, தாலிபான்களின் வருகைக்காக நான் இங்கு காத்திருக்கிறேன். எனக்கு அல்லது என் குடும்பத்தாருக்கு உதவி செய்வதற்கு இங்கு யாருமே இல்லை. நான் எனது கணவருடன் இங்கு அமர்ந்திருக்கிறேன். என்னை போன்றவர்களை தேடி வந்து அவர்கள் கொலை செய்வார்கள். என்னால் என் குடும்பத்தை விட்டு தனியாக செல்ல முடியவில்லை. அப்படி செல்வதாக இருந்தால் எங்கு செல்வது என வேதனையுடன் கூறியுள்ளார். வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.